Welcome to the Ritanya's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது chicken curry. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Pan வெச்சுக்கோங்க. Pan oil heat ஆனதும் நம்ம மசாலா ஐட்டम्स எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் கடல் பாசை சேர்த்திருக்கேன். இது வந்து பப்பாளி பூ. Chicken வந்து சீக்கிரமா வேகும். பிரிஞ்சி இல போட்டுக்கோங்க. அடுத்தது மசாலா ஐட்டम्स எல்லாம் சேர்த்துக்கலாம். கடல் பாசை வந்து நல்ல ஸ்மெல் கொடுக்கும். கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க இஞ்சி பூண்டு வந்து வதங்கிருச்சு. அடுத்தது வந்து நான் கஸ்தூரி மேத்தி சேர்த்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். சேர்த்தா டேஸ்டா இருக்கும். அடுத்தது சிக்கன் சேர்த்திருக்கேன். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் வந்து நல்லா வதங்கட்டும். சம்டைம்ஸ் சிக்கன் வந்து கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்குன்னா மஞ்சாத்தூள் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அந்த ஸ்மெல் இருக்காது. நம்ம இப்படி வதக்கும் போது சிக்கன்லேயே வந்து தண்ணி விட்டுரும். அங்கே பாருங்கள் நம்ம அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ பாருங்கள் சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. அடுத்தது வந்து நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து வெறும் மிளகாத்தூள். நான் எந்த மசாலாவும் சேர்த்து அரைக்கவே இல்லை. வெறும் மிளகாத்தூள் அண்ட் தனியாத்தூள் கூட தனியாக தான் அரைச்சி வச்சுப்பேன். நான்வெஜ்ஜுக்கு கரம் மசாலா தூள். இதை நான் எப்படி செய்கிறதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்க நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் தக்காளி சேர்த்துருக்கேன். அரைச்சி எடுத்திருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ வந்து குக்கர் விசில் வந்து 2 விசில் வச்சுக்கலாம். 2 விசில் போதும். சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து பெப்பர் தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நம்மளோட சிக்கன் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு.